இப்போ செந்தில் பாலாஜி அமலாக்க பிரிவு நேற்று நேற்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் அவருடைய நேற்று நடைபயிற்சியிலிருந்து உடை கூட மாற்ற அனுமதிக்காமல் உணவருந்த கூட இல்லாமல் கடுமையான ஒரு சித்திரவதை கிரையாகி இப்போ அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவு முதல்வர் அமைச்சர்கள்லாம் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது கஸ்டடிங்கிறதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது வந்து நீடிக்கிறது அழகல்ல. அதனால் மோடி பாஜக அரசு அண்ணாமலை எடப்பாடி இந்த கூட்டாக சேர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. தெலுங்கானா முதல்வருடைய மகள் கவிதா நினைக்கிறேன், அவங்க கூட இது மாதிரி ஒரு அந்த மதுபான கொள்கை டெல்லியில் தொடர்புடையதாக சொல்லி அமலாக்கப் பிரிவு பல முறை அழைத்தது. விசாரணை நடைமுறையில் இருக்கு, இன்னும் கைது இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி மேலே மட்டும் இதுவரை ஒரு சம்மன் அனுப்பி விசாரிக்காமலேயே எடுத்த உடனே கைது, சித்திரவதை, மருத்துவமனைக்கு போகிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை தந்திருக்கிறது என்பது. கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜியினுடைய மாவட்ட பொறுப்பு வகிக்கிற இடத்துல அண்ணாமலை போட்டியிடுகிறார். பாஜகவின் மாநில தலைவர் பெரிய கர்நாடக சிங்கம் எல்லாம் சொன்ன அண்ணாமலை அரவக்குறிச்சி பேர் மோதிப்பார் என்று சொன்ன அண்ணாமலை கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சியில் படுதோல்வி அடைகிறார். செந்தில் பாலாஜி முடக்குவதற்கு அமித்ஷா மோடியிடம் ஆலோசனை பெற்று இந்த மாதிரி ஏவியிருக்காங்க. இதில் வந்து செந்தில் பாலாஜி மனம் தோண்டவிடக்கூடாது. நம்மை போன்ற ஜனநாயக சக்தியில் அவங்களுக்கு துணையாக இருக்கும். நடைபயிற்சிக்கான உடையை மாற்றுவதற்கு கூட அதிகாரிகள் அனுமதிக்கவில்லையா? எப்படிப்பட்ட அவர் சித்திரவதைக்கு அங்கே உள்ளாக்கப்பட்டார்? இன்னும் சொல்ல போனால் சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவர் உடலில் வீக்கம் இருந்ததுலாம் சொல்கிறாங்க. அண்ணாமலையினுடைய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திராவிட இயக்கங்களையே சீண்டி பார்த்து சிதைக்க முயற்சிக்கிற அண்ணாமலையை எடப்பாடி மன்னிக்க முடியாத பெரும் வரலாற்று துரோகத்தை எடப்பாடி திராவிட சமூகத்திற்கும் அதனுடைய கட்சிக்கும் அதிமுகவுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாரிய அளவில் துரோகத்தை செய்கிறார். ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் வந்து ஒரு ஒரு தீப்பிடிச்சி எரியுதுன்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் ரெண்டு கட்சிகளுக்கிடையே சண்டை, ஒரு பக்கம் வந்து சிட்டிங் மினிஸ்டர் வந்து இடி மூலமா கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட தமிழ்நாடு கொங்கு பேரவை இளைஞர் இளைஞர் தலைவர், அது மட்டும் இல்லாம 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தனியரசு தான் நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கம். அண்ணன் இங்க மகிழ்ச்சி நேயர்களுக்கும். முதல் கேள்வி வந்து இங்கிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். கரூர் உங்க மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம், செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நீங்க 2011-16 வந்து அதிமுக கூட்டணியில இருக்க இது பண்ணும்போது அவர் அமைச்சரா இருந்திருக்காரு. இப்போ வந்து இன்னைக்கு அவர் காலையில இவடிய காத்தால கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை பத்தின உங்களோட முதல் கருத்து என்னென்ன? பொதுவாக பாஜக 2014 மோடி அமித்ஷா அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இது மாதிரி தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு வருமான வரித்துறை, அமலாக்கப் பிரிவு, குற்றப்புலனாய்வு அமைப்புகளை வந்து ஏவி ஒடுக்குவது அல்லது முடக்குவது அல்லது பணி வைப்பது இது வந்து அவங்க நடைமுறையில் இருக்கிறது. அது இப்போ இன்றைக்கி நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்பு தளபதி பொறுப்புக்கு வந்த பிறகு முதல் முறையாக இப்போ தலைமைச் செயலகத்தில் சோதனை, தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற செந்தில் பாலாஜி அவனுடைய வீடு, அரசு இல்லம், பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினுடைய சென்ற வாரம் சோதனையை ஒட்டி இப்போ அமலாக்க பிரிவு. பொதுவாக இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. சட்ட நடைமுறைகளுக்கு மாறா நான் அறிந்த வகையில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 75 ஆண்டுகள் கடந்த பிறகு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாநில அமைச்சரை அமலாக்கப் பிரிவு சம்மன் எதுவும் தந்து விளக்கம் கோராமலேயே ஒரு தீவிரவாதியைப் போல, பயங்கரவாதிகளைப் போல, சமூக விரோதிகளைப் போல, அரசியல் சாசன முறையமைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களை வழிநடத்துகிற அரசின் ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு அமைச்சர், திராவிட பாரம்பரியமிக்க ஒரு ஜனநாயக வேட்கையுள்ள ஒரு கட்சியின் ஆட்சி, அந்த ஆட்சியில் ஒரு அமைச்சர், அப்படிப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜியை அமலாக்கப் பிரிவு நேற்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் அவருடைய நேற்று நடைபயிற்சியிலிருந்து உடை கூட மாற்ற அனுமதிக்காமல் உணவருந்த கூட இல்லாமல் கடுமையான ஒரு சித்திரவதை கிரையாகி இப்போ அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவு முதல்வர் அமைச்சர்கள்லாம் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது கஸ்டடிங்கிறதெல்லாம் ஒரு நெருக்கடி காலத்துக்கு இணையாக அல்லது அதைவிட கூடுதலாக இந்த மோடி அரசு அமலாக்கப் பிரிவு ஏவி இருக்கிறதுங்கிற மாதிரி தான் மக்கள் பார்க்குறோம். அப்படி தான் நானும் ஜனநாயக சக்திகள் பார்க்குறாங்க. தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை அதை வன்மையாக கண்டித்து நம்ம அறிக்கை கொடுத்துருக்கோம், ட்வீட் பண்ணியிருக்கோம். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது.
இது வந்து நீடிக்கிறது அழகல்ல. அதனால் மோடி பாஜக அரசு அண்ணாமலை எடப்பாடி இந்த கூட்டாக சேர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது, சட்ட பரிபாலன அமைப்பு முறைக்கும் எதிரானது. எனக்கு வந்து ஒரு இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். நேற்று ஒரு மீம் பார்த்தேன், என்னென்னா நீங்கள் வந்து அமித்ஷா வரும்போது கரண்ட் கட் பண்ணீங்க, அதனால் வந்து அமித்ஷா உங்கள் மேலே ரைடு விட்டான்னு சொல்கிறீங்க. அது வந்து நம்ம வந்து அது கரெக்டாக தப்பானு தெரியல, ஆனால் வந்து நீங்கள் வந்து மாநில கட்சியில் இருக்க யார் வந்து எதிர்த்தாலும் இந்த மாதிரி இடி இந்த மாதிரி விஷயங்களே வந்து ஏவி விடுறது பாஜகவோட ஒரு வேலையாகவே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நீங்கள் டெல்லியில் ஆம் ஆத்மியினுடைய துணை முதல்வர் சிசோடியா இப்பவும் சிறையில் இருக்கார். அது ஏற்கனவே முந்தைய ஒரு அமைச்சர் சர்மா சிறையில் இருக்கார் ஜோஷி. அதே மாதிரி மேற்கு வங்கத்தினுடைய அமைச்சர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. சிவசேனாவுடைய சஞ்சய் ராவத் நான் மக்களவை உறுப்பினர் சிறைப்பட்டு இப்போ 100 நாட்களுக்கு பிறகு இப்போதே வெளியே வந்திருக்கார். இதே அமலாக்கப் பிரிவால் தான். அவங்கெல்லாம் கூட இப்போ வந்து ஏற்கனவே பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு வந்து அந்த விசாரணையில் அவர்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படாத பொழுது அது உறுதி செய்யப்பட்ட பிறகு அமலாக்கப் பிரிவு அவர்களை கைது செய்திருக்கிறது நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் தெலுங்கானா முதல்வருடைய மகள் கவிதா நினைக்கிற அவங்க கூட இது மாதிரி ஒரு அந்த மதுபான கொள்கை டெல்லியில் தொடர்புடையதாக சொல்லி அமலாக்கப் பிரிவு பலமுறை அழைத்தது விசாரணை நடைமுறையில் இருக்குது, இன்னும் கைது இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி மேலே மட்டும் இதுவரை ஒரு சம்மன் அனுப்பி விசாரிக்காமலேயே எடுத்த உடனே கைது, சித்திரவதை, மருத்துவமனைக்கு போகிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை தந்திருக்கிறது என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசையும் அச்சுறுத்துகிற வகையிலையும், அதே மாதிரி தனக்கு பணியாத தன்னுடைய அரசியல் கோட்பாட்டுக்கு எதிரான இந்தியாவில் இருக்க எல்லா வகையான அரசு அமைப்பு அரசியல் அமைப்பு ஜனநாயக முறை அமைப்புகளில் இயங்கக்கூடிய ஆளுமைகளையும் முடக்குவதற்காக இது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறதை தான் நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த மோடி அமித்ஷா அரசு வந்த பிறகு ஜனநாயகமும் அரசியல் முறை அமைப்புகளும் படிப்படியாக பலகீனப்பட்டு வருகிறது. சர்வாதிகார பாசிச மதவாத போக்கு அங்கே வந்து கூர்மையாகி கொண்டே வருகிறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மணிப்பூர் பற்றி எரிகிறது. இதுவரைக்கும் அங்கே எந்த அமைதி இல்லை. சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலம் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட 3 பேர் இறந்துருக்காங்க. இப்போவும் எத்தனை பேர் இறந்தாங்கிறது இன்னும் உண்மை தெரியாது. இப்போவும் அங்கே என்ன நடக்குதுன்னு எந்த ஊடகமும் விவாதிக்கிறது இல்லை. அங்கே யார் எந்த ஊடகமும் இதுவரைக்கும் உள்ளவே போகலை. அங்கே வந்து இரு தேசிய இனங்களுக்குள்ள மைத்தி குக்கி நாகா சமூகங்களுக்குள்ள கடுமையான மோதல், ஏராளமான சொத்துக்கள் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அமைதி இல்லை. உள்நாட்டில் சொந்த மாநிலத்துக்குள்ளேயே மக்கள் அகதியும் இல்லை. அங்க மக்கள் சொல்லனா துன்பத்துக்கு இரையாகி கிடக்குறாங்க. ஆனாலும் இந்தியா ஒளிர்கிறது, இங்கு ஜனநாயகம் இருக்கிறது, சட்டத்தின் ஆட்சி இருக்கிறதுங்கிறதாக ஒரு சொல்லலாம். அவன் அங்க பாஜக மாநில ஆட்சி நடக்குது. இங்க இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த அரசியலாளர் இலா கணேசன் தான் அங்கே ஆளுநராக இருக்கிறாரு. அமித்ஷாவே பலமுறை போய் வந்தும் கூட அங்கே இன்னும் அமைதியை கொண்டு வர முடியல. அப்ப நாட்டு மக்களுக்குள்ள சமூக துவேசங்களை இன துவேசங்களை பரப்பி அவதூறுகளை பரப்பி வன்முறையில் குளிராயிரு கட்சி பாஜக அப்படிங்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான அரசியல் இந்த திராவிட கருத்தியல் சமூகம் சமத்துவம் மதசார்பற்ற தன்மை இங்கு பாதுகாக்கப்படுகிறது. அது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களும் அப்படி ஒரு பக்குவப்பட்ட அரசியலை நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் நீதி கட்சி துவங்கி நம்ம அதை பராமரிக்கணும். அதற்கு அதை எப்படியாவது இதை உடைத்து இந்துத்துவ சக்தியில் ஊடுருவுவதற்கு இது மாதிரி நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளை பெற முடியாத பாஜக இந்துத்துவ சக்தியில் இப்போ அண்ணாமலை அது கூட கைகோர்த்து கொண்ட எடப்பாடி அந்த வகைராக்கள் இப்பொழுது மேற்கு மண்டலத்தில் தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகளினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது செந்தில் பாலாஜி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதியாக மாண்புமிகு முதல்வர் தளபதியினுடைய தளபதியாக செந்தில் பாலாஜி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதுனால மேற்கு மண்டலத்தில் இதுவரை நடந்த தேர்தல்கள் எல்லாம் பாஜக அதிமுக இணைந்தும் கூட உள்ளாட்சியில் 100 விழுக்காடு கோவையிலேயே திமுகவை வெற்றி பெற செய்த பெருமைக்குரிய செந்தில் பாலாஜி. அப்போ அவங்க அரசியலில் தோற்கடிக்கப்பட முடியாத செந்தில் பாலாஜியை தன்னுடைய விசாரணை முகமையில ஏவி முடக்குவது, சித்திரவதை செய்வது, அவரை ஒடுக்கி படிய வைக்க முயற்சிக்கிறது, அது கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்துக்கு எதிரான நான் உங்கள் அடுத்த கேள்வியாக அதை கேட்கலான்னு இருந்தேன். கொங்கு மாவட்டத்தில் நீங்கள்லாம் பெரிய தலைவர், கிட்டத்தட்ட வந்து பாரம்பரியமாக நீங்கள்லாம் பெரிய தலைவர். இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் கரூரில் அவரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3வது முறை வந்து எம்எல்ஏவாக வந்திருக்காரு. நீங்கள்லாம் வந்து அங்கே கொங்கு மாவட்டத்தில் நீங்கள்லாம் பெரிய தலைவர்கள். இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அங்கே யாருமே இந்த மாதிரி பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து சீண்டி பார்க்கணும், இவங்கெல்லாம் இருந்தால் நம்மளால் வந்து கொங்கு அரசியல் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களான்னு மக்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, அது உண்மைதானே? அது இந்த கிட்டத்தட்ட இப்போ மக்களை வந்து பாஜகவால் ஆர்எஸ்எஸால் இந்துத்துவ சக்திகளால் நேரடியாக அவங்கள வென்றெடுக்க முடியலை. ஏன்னா இங்கே திராவிடம், தமிழ் தேசியம், தமிழ் இனம், மொழி, சமூகம், சமத்துவம்,
மூட பழக்க வழக்கங்களிலிருந்து ஒழிப்பு, பெண் கல்வி, ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள சமூகமாக தமிழ் சமூகம் பரிணாமம் பெற்று ஓரளவு இப்போ ஒரு முதிர்ச்சியான நிலையை நோக்கி நகர்ற நேரத்தில் இந்துத்துவ பிற்போக்கு சக்திகளை அங்கே ஊடுருவ முடியலை. குறிப்பாக நீங்கள் மேற்கு மண்டலத்தில் இப்போ கரூர் பகுதிகளெல்லாம் இந்துத்துவ சக்தியில் ஏராளமான அவதூறுகளை பரப்பி அது வளர முயற்சிக்கிறது. அதற்கு தடையாக இருப்பது அண்ணாமலையினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய அவருடைய பாஸ் அவருடைய கோட்பாட்டு இயக்கம் சனாதன இயக்கங்களுக்கு அந்த விதையை இங்கே நச்சு விதையை அண்ணாமலையால் கொங்கு மண்டலத்துக்குள் தூவ முடியாமல் அது விளைச்சல் பெற முடியாமல் தடுப்பது திராவிட கருத்தியல் அதனுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அரசியல் அங்கம் வகிக்கிற செந்தில் பாலாஜி மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஆகவே அவருடைய அந்த அரசியல் செயல் வேகத்தால் அண்ணாமலை போன்ற இந்துத்துவ சக்திகளால் அங்கே வளர முடியலை. மக்கள் அங்கீகரிக்கலை, நிராகரிக்கிறாங்க, தோற்கடிச்சிட்டாங்க. கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜியினுடைய மாவட்ட பொறுப்பு வகிக்கிற இடத்துல அண்ணாமலை போட்டியிடுகிறார். பாஜகவின் மாநில தலைவர் பெரிய கர்நாடக சிங்கம் எல்லாம் சொன்ன அண்ணாமலை அறவு நேர் மோதிப்பார் என்று சொன்ன அண்ணாமலை கரூர் மாவட்டத்தில் அறாவக்குறிச்சியில் படுதோல்வி அடைகிறார். அதுக்கு அந்த அந்த மக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத ஆதங்கத்தில் தன்னுடைய தோல்விக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று ஒரு ஒரு பழிவாங்குகிற நோக்கில் அதுக்கப்புறம் வாட்ச் பில் அவரை கேட்டார், வாட்ச் பில் எல்லாம் கேட்டார். ரபேலுக்கு அவர் பதில் சொல்ல முடியல. இவ்வளோ வாய் பேசுகிற அண்ணாமலையால் தான் கட்டியிருக்கிற வாட்சுக்கு பில் இல்லாமல் ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய கை கடிகாரத்தை கட்டியிருந்திருக்கிறாரு. அதை செந்தில் பாலாஜி தான் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி மாதக்கணக்கில் அவ்வளோ பெரிய காவல்துறை அதிகாரி சிங்கம் என்று சொன்னவர் பதில் சொல்ல முடியாமல் தவித்து தடுமாறி அப்புறம் ஏதோ ஒரு போலி பிள்ளை காட்டி தப்பித்து இப்போ ஓடுறார். அதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜிங்கிறதுனால செந்தில் பாலாஜி முடக்குவதற்கு அமித்ஷா மோடியிடம் ஆலோசனை பெற்று இந்த மாதிரி ஏவியிருக்காங்க. இதில் வந்து செந்தில் பாலாஜி மனம் தோண்டு விடக்கூடாது. நம்மை போன்ற ஜனநாயக சக்தியில் அவங்களுக்கு துணையாக இருக்கும். அவங்க வந்து அரசியல் நிர்வாகத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுல நமக்கு தமிழ்நாடு கொங்கிளைய பேரவையோ தனி அரசோ ஜனநாயக சக்தியிலோ தடையாக இல்லை. ஆனால் திட்டமிட்டு கடுமையான அடக்குமுறையை ஏவி ஒரு ஒடுக்குமுறையை அச்சுறுத்தி பணிய வைக்கும் முயற்சிப்பதை ஜனநாயக சக்தியெல்லாம் ஏற்க முடியாது. ஆகவே மேற்கு மண்டலத்தில் வளர முடியாத அதாவது எடப்பாடி தங்கமணி வேலுமணி அண்ணாமலை இணைந்தும் கூட செந்தில் பாலாஜியானுடைய அந்த அரசியல் வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியல. அவங்களால அவங்கெல்லாம் உள்ளாட்சியில் 100 விழுக்காடு தோற்று போகிறாங்க. பாரம்பரியமாக அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் எல்லாம் தோற்று போகிறாங்க. கோவையில் கோபி மாதிரியான பல்வேறு நகர்ப்புறங்களில் தோக்கு போகிறாங்க கொங்கு மண்டலத்தில். அப்போ அது அந்த அந்த பழி வாங்குகிற அந்த கோபத்தில் எல்லோரும் திட்டமிட்டு இந்த கைதை நடத்தியிருக்காங்க. இந்த அடக்குமுறையை ஏவி அத்துமீறி இந்த மாதிரியான நேற்று காலையில் உடுத்திய உடுப்போடு அவர் பயிற்சிக்கு நடைபயிற்சிக்கு போகிறாரு. விசாரணைக்கு முகம் தருவேன் ஒத்துழைப்பேன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நீங்க அவர் வந்து இப்ப மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிற ஒரு வரைக்கும் பாக்குற அதே உடையோட இருக்கு. அப்ப 30 மணி நேரம் பயிர் நடைபயிற்சிக்கான உடையை மாற்றுவதற்கு கூட அதிகாரிகள் அனுமதிக்கவில்லையா? எப்படிப்பட்ட அவர் சித்திரவதைக்கு அங்கே உள்ளாக்கப்பட்டார்? இன்னும் சொல்ல போனால் சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவர் உடலில் வீக்கம் இருந்ததுலாம் சொல்கிறாங்க. அப்போ கடுமையாக ஏதாவது ஒரு சித்திரவதை நடந்துச்சாங்கிறதையும் நம்ம அவரை நேர் கண்டு பார்க்கணும். அப்போ நீதிமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் அணியிருக்கிறது மாண்பு முதல்வர் சந்திச்சிருக்காரு. இந்த போக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அவரை பாதுகாக்கணும். சட்ட ரீதியாக நீதிமன்றத்துறை அணுகி அவருக்கு உரிய நீதி பரிபாலனத்தில் அவருக்கு உரிய உரிமையை நிலைநிறுத்தும். இல்லை, முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து சட்டத்துக்கு இணங்கி இதில் இது பண்ணுவோம், செந்தில் பாலாஜியோடு நாங்கள் வந்து துணை நிற்போம்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி, அதை வரவேற்கிறோம். நம்ம அதில் வேண்டுகோளை வச்சுருந்தோம். இப்போ அது திமுகவும் முதல்வரும் அரசும் அதில் துணையாக இருக்கிறாங்க. ஜனநாயக சக்தியில் ஏராளமாக இருக்காங்க. அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சீமான்லாம் கூட அதை அடக்குமுறை என்று கண்டிச்சிருக்காங்க. சீமான் அவர்களோட அந்த கருத்து கூட, நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து துன்புறுத்தக்கூடாது, நீங்கள் அவர் மேலே வழக்கு இருந்தால் நீங்கள் வழக்கு தொடர்ந்து அதை வந்து நீங்கள் அப்பட்டமான அடக்குமுறைன்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுதான் நம்ம வந்து ஒரு வடநாட்டு இந்தி ஆதிக்கம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக தலைமைச் செயலகத்திலேயே சோதனை என்பதெல்லாம் ஒரு தாய் தமிழ் சமூகத்திற்கும் அதனுடைய தலைமைச் செயலகத்திற்கும் கூட்டாட்சி முறையமைவையும் அவர்கள் சீண்டி பார்ப்பது அல்லது அதை அலட்சியப்படுத்துகிற அந்த மேலாதிக்க எதேச்சதிகார போக்கு பாஜகிட்டு இருக்கு. குறிப்பாக மோடி அமித்ஷா அரசுகிட்டு இருக்கு. அது அண்ணாமலைக்கிட்டையும் அந்த பார்வையை நம்ம பார்க்குறோம். ஆகவே இதெல்லாம் ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது, சட்ட நடைமுறைகளுக்கு எதிரானது. அதனால் நம்ம கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போக்கால் செந்தில் பாலாஜியோ திமுகவையோ ஜனநாயக சக்திகளையோ அடக்கி முடக்கிவிடலாம் என்று பாஜக எண்ணினால் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய நாட்டு மக்கள் கண்டிப்பாக தக்க பாடம் போட்டுவார்கள் என்பதையும் நம்ம கர்நாடக தேர்தலில் பார்த்தோம். இதே மாதிரி சிவகுமாரை கடுமையாக நடவடிக்கை எடுத்தாங்க. சிவகுமார் இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லாத அளவிற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இப்பொழுது துணை முதல்வராக இருக்கிற
சிவகுமார் 100,000 மேற்பட்ட வாக்குகளை கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். எதிர்த்தினும் எல்லாரும் வைப்பு தொகையை டெபாசிட் போனாங்க. அது மாதிரி கடுமையாக மக்களால் தண்டிக்கப்பட்ட பாஜக கடைசி நேரத்தில் செந்தில் பாலாஜி என்கின்ற ஒரு இளம் அரசியலாளர், ஒரு துடிப்புள்ள இளைஞர், அரசு நிர்வாகத்தையும் அரசியலையும் திறம்பட நிர்வகிக்கக்கூடிய ஒரு 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 உழைப்பாளி, அதை அவரை காயப்படுத்த அமலாக்கத்துறையை அமலாக்கப் பிரிவை துறையை ஏவியது வேதனை அளிக்கிறது, கண்டிக்கத்தக்கது. என்ன நான் என்னோட அடுத்த கேள்வி, நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் வந்து ரொம்ப காலம் வந்து பயணித்தவங்க, அதுவும் வந்து அதிமுகவோட கஷ்ட காலங்கள்னு சொல்லலாம், ஒரு 2016 2017 அதுக்கப்புறம் நெருக்கடியில் நீங்கள் வந்து பயணிச்சிங்க. 2019 ஒரு அலையன்ஸ் கூட்டணி ஒன்று உருவாச்சு, பாஜக வந்து கர்நாடக நாடாளுமன்றத்தை இதெல்லாம் அதுக்கப்புறம் சட்டமன்றத்திலையும் அவங்க சேர்ந்து இது பண்ணாங்க. நான் வந்து உங்களோட நிறைய நேர்காணல்கள் உங்களோட டிபேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்றைக்குமே உங்களோட கூட்டணி கட்சி தத்துவத்தை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, உங்களோட தலைவர்களை கூட்டணி கட்சி தலைவர்களை தரைக்குறவாக பேசியும் நான் பார்த்ததில்லை. நீங்கள் ஒரு நீங்கள மாதிரி தலைவர்கள் அந்த கூட்டணியிலே இருந்த தமிழ் முன்னாரி அவர்கள் ஆகட்டும் யாருமே வந்து நீங்கள் தரைக்குறவாக யாரையும் பேசினதே இல்லை. ஆனால் இப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு தெரியும், அமித்ஷா வந்து போனதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துட்டுருக்கு இரண்டு பக்கமும். இப்போது அதிமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே வந்து 50-60 கட்சி, நாங்கள் திராவிட பாரம்பரியம், எங்களுக்கு திமுகலேருந்து தோன்றிய கட்சி, நாங்கள் எங்களுக்கு பேச இது இருக்குது, இன்றைக்கி நீங்கள் வந்து வந்துட்டு நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு கேட்குறாங்க. இது இது இதை பற்றின உங்களோட கருத்து என்னென்ன? இல்லை, பொதுவாக இப்போ புரட்சித் தலைவர் அம்மா வந்து எப்படி அதிமுக தொண்டர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் பேரன்பை பெற்ற மகத்தான தலைவி புரட்சித் தலைவி அம்மா. அம்மாவை பற்றி ஒரு தண்டிக்கப்பட்ட கட்சி அல்லது அதனுடைய தலைவருங்கிற மாதிரி ஒரு ஆங்கில நாளில் இருக்க அண்ணாமலை கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கூட்டணி கட்சியினுடைய மாபெரும் தலைவர் அதனுடைய ஐக்கானாக இருந்த மறைந்த புரட்சித் தலைவி அம்மாவை பற்றி ஒரு ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். அது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு தான் நேற்று அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துலேருந்து கடுமையான கண்டனங்கள் இருந்தது, நாங்களாம் கூட கண்டிச்சிருந்தோம் அந்த அதை. இப்போவும் நீங்கள் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் எடப்பாடி ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியவரவங்க கூட எடப்பாடி இன்னும் அதை அதாவது அண்ணாமலை அதை திரும்ப பெறலை. ஆமாம், அந்த கருத்துலேருந்து நான் அது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கேன். அவர் வந்து கிட்டத்தட்ட அப்படி தண்டனைக்குரியவருங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலையோடு அல்லது பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு வெளியே வரணும். ஆனால் அதிமுக எடப்பாடி வகைராக்கள் வளம் வரலை. இப்போ ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸ் கடுமையாக கண்டிச்சிட்டார், கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசங்கிற அளவுக்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி ஓபிஎஸ் அண்ணன் இதுவரைக்கும் பயன்படுத்தினதில்லை. இப்போ அண்ணாமலையை அதோடு ஒப்பிட்டு பயன்படுத்தி கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் டிடிவி சின்னம்மாவெல்லாம் குழந்தைன்னு சொல்லிட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அவங்க வந்து அரசியலில் அண்ணாமலை சிறிய வயது, அரசியலுக்கு புதிது, ஒரு கட்சிக்கு மாநில தலைவராக வந்துட்டால் மட்டும் அவருக்கு அந்த பண்பு வந்துடாது. புரட்சித் தலைவி அம்மாவுடைய பாரம்பரியம் வரலாறு அரசு திட்டங்கள் அதையெல்லாம் அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த தம்பி போன போக்கில் சொல்கிறாருங்கிறத அவங்க நம்ம இப்போ அந்த பார்வையில் அவங்கெல்லாம் கண்டித்து விலகிறாங்க. ஆனால் எடப்பாடி பெயரளவில் மென்மையாக கண்டிச்சுட்டு தன் தீர்மானத்தை மட்டும் போட்டுட்டு அது அவருடைய தீர்மானம் இல்லாமல் கட்சி தீர்மானம் மாதிரி காட்டிட்டு எடப்பாடி விலகி போகிறத பார்க்குறோம். ஆகவே புரட்சித் தலைவி அம்மாவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டமிட்டே களங்கப்படுத்துகிற அண்ணாமலை, தேர்தல் உறவு கூட்டணி நீடிக்கிறது என்பதையும் ஒரு முரணானது. ஆகவே அண்ணாமலையினுடைய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திராவிட இயக்கங்களையே சீண்டி பார்த்து சிதைக்க முயற்சிக்கிற அண்ணாமலையை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதைப் போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ ஒரு ஓரளவு திருச்சியாக இருக்கிற எடப்பாடியும் கடுமையாக எதிர்த்து வெளியேற்றம். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறதா அதிமுக வெற்றி பெறுகிறதா என்பதை காட்டிலும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சி இங்கே இருக்கலாம். அது வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இங்கு மதவாத கருத்துக்கள் மேலோங்கி அல்லது சாதிய கருத்துக்கள் மேலோங்கவோ அதனால் இங்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவோ அமைதி சீர்குலைவோ இல்லவே இல்லை. அப்போ இதை பாதுகாத்து பராமரிக்கிற இந்த ஒரு பண்பட்ட அரசியலுக்கு சிதைக்க வருவது தான் பாஜக, இந்துத்துவ சக்திகள், அண்ணாமலை. ஆகவே அண்ணாமலையை அல்லது பாஜகவை அடியோடு விலக்கிவிட்டு எடப்பாடி அணியினர் வரணும். ஆனால் அதற்கு மாறாக எடப்பாடி பாஜகவோடு அண்ணாமலையோடு கரம் பற்றி கொண்டு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு தலைமையை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக மோடி அமித்ஷா அண்ணாமலையோடு கைகோர்த்து கொண்டு அண்ணன் ஓபிஎஸ்ஐ டிடிவியை சின்னம்மாவை தனிமைப்படுத்தி பலகீனப்படுத்துவதிலே முனைப்பு காட்டுகிற எடப்பாடி
கட்சியையும் அதனுடைய கொள்கையுமே சிதைக்கி வருகிற கோட்பாட்டு எதிரி பாஜகவை எடப்பாடி ஆற தழுவி வரவேற்கிறார். அதுதான் நம்ம எடப்பாடி மன்னிக்க முடியாத பெரும் வரலாற்று துரோகத்தை எடப்பாடி திராவிட சமூகத்திற்கும் அதனுடைய கட்சிக்கும் அதிமுகவுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாரிய அளவில் துரோகத்தை செய்கிறார். தன்னை நம்பி தன்னை ஆளாக்கிய சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ்ஐ அவர் துரோகம் செய்து அதிகாரத்தை கைப்பற்றி அதில் அவர் சுகப்படுகிறார். இன்னும் கூடுதலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை திராவிட கோட்பாட்டையை சிதைத்து இந்து மதவாத அதனுடைய எதிர்கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டு அவர்களோடு சமரசமாக பயணித்து இன்னும் சொல்லப்போனால் அண்ணாதிமுகவினுடைய ஆன்மா ஜீவன் அல்லது அதனுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அம்மாவையே அலட்சியப்படுத்துகிற திட்டமிட்டு அதை மிக இலகுவாக அவரை அவருடைய புகழுக்கு நற்பெயருக்கு களங்கம் படுத்துகிற வகையில் அண்ணாமலையினுடைய அந்த கூற்று கருத்து அதற்கு பிறகும் எடப்பாடி திருந்தாமல் அவர்களுக்கு அஞ்சி கரம் பற்றி பயணிப்பது மன்னிக்க முடியாத வரலாற்று துரோகம். கோட்பாட்டு உறவு அம்மாவையும் அதிமுகவையும் அழிப்பதற்காகவே ஊடுருவுகிறது பாஜக என்று தெரிந்த எடப்பாடி அவரோடு கைகோர்த்து பின்பற்றி நடப்பது என்பது பெரிய வரலாற்று துயரம், வரலாற்று சோகம், மன்னிக்க முடியாத குற்றம். அதனால் நம்ம எடப்பாடிகிட்ட பல முறையை விண்ணப்பித்தோம். அதாவது அதிமுக ஒன்றா இருக்கணும், டிடிவி சின்னம்மா ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து வடநாட்டு இந்தி பாஜக கட்சியை நீங்கள் வெளியேற்றிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் புரட்சித்தலைவி அம்மாவின் பாதையில் பயணிங்க, நாட்டு மக்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள், 1.5 கோடி தொண்டர்கள் ஆதரிப்பார்கள், நம்ம ஆட்சிக்கு வரலான்னு சொன்னேன். ஆனால் அவங்க அதை இவர்களுக்குள்ள இருக்கிற தலைமையை கைப்பற்றுவது அல்லது இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கௌரவ பிரச்சனைக்கோ ஒன்றிணையலை, அல்லது இவர்கள் ஒன்றிணையாமல் பராமரிப்பித்து பாதுகாப்பதும் பாஜக மத்திய அரசு. அதுதான் இப்போ நீங்கள் அதிமுகவில் இதுவரை இல்லாத அளவிற்கு தொடர் தோல்வி எடப்பாடி அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு. அப்போ எடப்பாடி ஒரு கோட்பாட்டுவாதியும் அல்ல, ஒரு லட்சியவாதியும் அல்ல, கொள்கைவாதியும் அல்ல, ஒரு பிழைப்புவாதி. ஒரு பிழைப்புவாதியால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, மகத்தான தலைவர்களினுடைய பரிணாமத்தில் வளர்ந்த இந்த கட்சிக்கு ஒரு விபத்தை போல எடப்பாடி தலைமைக்கு வருகிறார். தலைமைக்கு வந்த பிறகு கூட தன்னை தகவமைத்துக் கொள்ளாமல் ஒரு பிழைப்புவாதியை போலவே பயணிக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிட அடிப்படை கோட்பாட்டுக்கு நேர் எதிரான சனாதன இந்துத்துவ மதவாத கோட்பாட்டுக்கு கரம் பற்றி அதை நட்பு சக்தியாக பயணிக்கிறது தான் வரலாற்றில் பெரும் துயரம். அதுதான் நம்ம எடப்பாடிய தமிழ்நாட்டு மக்கள் அல்லது 1.5 கோடி தொண்டர்களும் மன்னிக்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள். அவர் திருந்துகிறவரை தமிழ்நாட்டு மக்கள் அவரை புறக்கணிப்பார்கள்.